ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 25 அதாவது ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துக்கிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஏ ஒரு வேலையை 40 நாட்களில் முடிப்பார். அவர் அந்த வேலையை ஆரம்பித்த 5 நாட்களுக்கு பிறகு அந்த வேலையிலிருந்து விலகுகிறார். அதன் பிறகு பி அந்த வேலையை 21 நாட்களில் முடிக்கிறார் எனில் ஏ மற்றும் பி சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் கணக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 40 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏ மட்டும் முழுசாக முடித்த டைம் சொல்லிட்டாங்க. ஆனால் ஏ வந்து அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் வேலை பார்த்துட்டு போயிடுறாரு. பேலன்ஸ் இருக்கிற வேலையை தான் பி வந்து 21 நாளில் முடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி வந்து முழுசாக முடித்த வேலை நாட்கள் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஏவும் பியும் சேர்ந்து அந்த மொத்த வேலையும் எத்தனை நாளாக முடிச்சிருப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஒரே ஒரு ஆள் முடித்த வேலை தான் முழுவதுமாக கிடச்சிருக்கு, டைம் கிடச்சிருக்கு அப்படின்றப்ப அந்த ஒன்றையே நம்ம மொத்த வேலையாக எடுத்துக்கிறோம். அதாவது ஏ வந்து 40 நாளில் முடிச்சிருக்காங்கன்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கல் தூக்கி போடுவார் அப்படின்னு சொல்லி மொத்த வேலையும் பார்த்திங்கன்னா அந்த எல்சிஎம் எடுக்காமல் அந்த மொத்த வேலையும் இந்த 40 வச்சுக்கிறோம். ஓகேவா? மொத்த வேலை என்ன? 40, அதாவது 40 கல் தூக்கி போடுற வேலை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ ஏ 40 நாளில் 40 வேலை 40 கல் தூக்கி போடுறாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கல் தூக்கி போட்டிருப்பாரு? ஒரு கல் தூக்கி போட்டிருப்பாரு. ஓகேவா? ஒரு நாளுக்கு ஒரு கல் தூக்கி போட்டிருப்பாரு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, வேலை ஆரம்பித்த 5 நாட்களில் அவர் போயிடுறாராம். அப்போது ஏ ஒரு நாளைக்கு ஒரு கல் தூக்கி போட்டால் 5 நாளைக்கு, ஓகேவா, 5 நாளைக்கு அப்போ ஒரு கல் இன்ட்டு 5 கல் தூக்கி போட்டிருப்பார். அந்த 40 கல்லில் மொத்தம் 40 கல்ல 5 கல் தூக்கி போட்டால் பேலன்ஸ் 35 கல் இருக்கும். இந்த 35 கல்லில் தான் என்ன பண்ணுறாரு, பி வந்து 21 நாளில் தூக்கி போடுறாராம். அப்போ பி வந்து 21 நாளில் பேலன்ஸ் இருக்கிற கல்லை தூக்கி போடுறாரு. அதாவது அந்த 35 கல்லை 21 நாளில் தூக்கி போடுறாருன்னா இதை அடித்தா என்ன வரும், பி ஒரு நாளைக்கு எத்தனை கல் தூக்கி போடுறாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அப்போ 7 அடித்தா 3×7=21, 5×7=35, 5/3 கல் ஒரு நாளைக்கு பி தூக்கி போடுறது. ஓகேவா? பி வந்து ஒரு நாளைக்கு 5/3, ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு கல். அடுத்ததான் என்ன கேட்குறாங்க, ஏவும் பியும் சேர்ந்து அந்த மொத்த வேலை, மொத்த வேலைன்னா என்ன, அந்த 40 கல்லையும் எத்தனை நாளில் தூக்கி போடுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஏவும் பியும் இணைஞ்ச ஒரு நாளைக்கு எவ்வளோ கல் தூக்கி போடுவாங்கன்னு பார்க்கணும். ஏ ஒரு நாளைக்கு ஒரு கல் தூக்கி போடுறாருன்னு தெரிஞ்சு போச்சு. பி வந்து ஒரு நாளைக்கு 5/3 கல்னு தெரிஞ்சு போச்சு. ப்ளஸ் 5/3 ரெண்டுத்தையும் கூட்டினா இந்த பக்கம் எல்சிஎம் எடுக்கணுமா? எல்சிஎம் எடுத்தால் காமனாக 3, அப்போது 1×3=5 வரும். அப்போ 8/3 கல்லை ஏவும் பியும் இணைஞ்சு ஒரு நாளைக்கு தூக்கி போடுறாங்க. அப்போ ஏவும் பியும் இணைஞ்சு ஒரு நாளைக்கு 8/3 கல் தூக்கி போட்டால் இந்த 40 கல்ல எத்தனை நாளில் தூக்கி போடுவாங்க? அப்போ 40/8/3, ஒரு நாளைக்கு தூக்கி போடுறது 8/3. அடித்தாக்கா 1×8=8/40 வரும். அப்போ இந்த 3 அப்படியே மேலே போகுமா, வகுத்தல் இருக்கிறது மேலே பெருக்கல் வரும். அப்போ 5×3 15 நாட்களில் தூக்கி போடுவாங்க, ஏவும் பியும் இணைஞ்சு அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஆப்ஷன் என்ன, ஏ. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 15 நாளில் தூக்கி போடுவாங்க. சரியா? இது வந்து கொஞ்சம் பாதி முடித்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக கொடுத்த மாதிரி தான் கணக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுற அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான். மொத்த வேலை எவ்வளோ, ஒரு நாளைக்கு வேலை எவ்வளோ, கடைசியாக ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டைம் அண்ட் ஒர்க்னாலே இந்த 3 ஸ்டெப்பில் தான் போடுவோம். அந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே போதும். இதில் என்னென்னா பேலன்ஸ் இருக்கிற வேலையை வச்சு அந்த ஒரு நாளோட வேலை என்னென்னு கண்டுபிடிக்கிறதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் தெளிவாக இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டெப்பையே ஃபாலோ பண்ணோன்னா எல்லா கணக்குமே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த க்வெஸ்சன் படித்து பாருங்கள். இரு எண்களின் மீச்சிமா 120 எனில் பின்வருவனவற்றுள் எது மீப்போவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எது மீப்போவாக இருக்க முடியாதுன்னு மீச்சிமா மட்டும் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 35. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீச்சிமா மீப்போவோட பொது அந்த மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மீச்சிமானா என்ன, மீச்சிறு பொது மடங்கு, அந்த கொடுத்துருக்க நம்பரெல்லாம் உருவாக்கக்கூடிய பொது மடங்கு, அப்போ காமனான நம்பர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீப்பெரு பொது வகுத்தி, அதுதான் மீப்போவா. அதாவது கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் காமனாக வகுக்கும். ஓகேவா? காமனாக உருவாகிற மடங்கு தான் 120, காமனாக வகுக்கிற நம்பர் தான் மீப்போவா. அப்போ மீப்போவாவா இது எல்லாமே இருக்கணும்னா அந்த நம்பர்ஸால் உருவாகிற இந்த மடங்கையும் அது மீதியின்றி வகுக்கணும். இந்த 4 நம்பருமே இந்த நம்பரை மீதியின்றி வகுக்கணும். அப்படி வகுக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா எது வகுபடலையோ அதுதான் மீப்போவாவாக இருக்கும். உதாரணமாக இந்த 120 8 அடித்து பாருங்கள். 120/8, 1×8 மிச்ச 4 வரும், 5×8=40, மீதியின்றி அடிபடும். அடுத்து 120 12 சொல்லவே தேவையில்லை, 1×12=12, 0 வந்துடும்.
அடுத்து 120 24, 12 ரெண்டு மடங்கு தான் 24. அப்போது ஓர் 24 24, 5 24, 120 வந்துடும். ஆனால் கடைசியாக இந்த 120 35 வகுத்து பாருங்கள், சரியாக வகுப்படாது. ஓர் 35 35, 2 35 70, 3 35 105 வரும், அடுத்த 35 140 போயிடும். ஓகேவா? மீதி இன்றி வகுப்படாது. அடித்தானாக்கா 7 5 35, அதுக்கப்புறம் 1 5 5 4, 8 5 40, 18 7 தான் வரும். பின்னமாக போகும், இல்லைன்னா மீதி ஏதாவது வரும். அப்போது இந்த ஒரு நம்பர் தான் வகுப்படலை அப்படின்றப்ப இது கண்டிப்பாக பொது வகு என்ன இருக்காது, அப்போ இது மீப்பொவாக கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேவா? அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாலே போட்டுற முடியும். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். கணக்கு படித்து பாருங்கள். 2 3 2 5 7 4, அடுத்து 2 2 3 5, அது 5 2 7 6, அடுத்து 2 3 5 7 2. இதோட மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. மீப்போவா அதாவது பார்த்தீங்கன்னா மீப்பெரு பொது வகையன். அப்போனாக்கா எல்லாத்துலேயுமே காமனாக சின்னதாக இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்து எடுத்தாலே போதும். இதில் பாருங்கள், 2 3 இருக்குது, 2 2 இருக்குது, இதில் 2 3 இருக்குது. கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 2, அப்போது 2 2 பெருக்கள் 3 2 3 5, இங்கே 3 இல்லை அப்படின்னாக்கா 3 இல்லை அப்படின்றப்ப இங்கே 3 வராது. எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு நம்பராவது இருக்கணும், இல்லை. அப்போ இங்கே பாருங்கள், 5 இங்கே 5 2 இங்கே 5 3, 5 தான் சின்ன நம்பர். அப்போது 5 மட்டும் எடுத்துக்கணும், எது சின்னதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். 7 4, 7 6, 7 2, சின்னதாக பார்த்திங்கன்னா இங்கே தான் 7 2 இருக்குது. அப்போது 7 2, இது அப்படியே பெருக்கி போட்டால் அதான் மீப்போவா. அப்போது 2 2 5 7 7, எப்பவுமே 5 கடைசியாக தான் பெருக்கணும். அப்போ 2 2 4 4 7 28, 28 7, 8 7 56 5, 7 7 14 5, 19 வரும். அப்போ 196 5, 196ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், அதில் அப்படியே பாதியாக்கி 0 போடணும். 19னா 18 பாதி, 9 1னா 16 பாதி, 8 கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டால் அதான் 5 பெருக்கிறது. 5 11 பெருக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாகவே ஷார்ட்கட் தெரியும். அப்போது 980 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அதோட மீப்பெரு பொது வகையும் மீப்பவா. ஓகேவா? எல்லாத்துலேயுமே சின்ன நம்பராக எடுத்துக்கணும். இதுவே இதுக்கு மீச்சியமாக கேட்டிருந்தால் எல்லாத்துலேயுமே இருக்கிற பெரிய மடங்கு நம்பராக எடுத்து பெருகி போட வேண்டியதான். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்கள். எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 5 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x2 மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கொயரில் அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன், a² - 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு 23 அப்படின்னு சொல்லி ஈஸியாக போட்டுடலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் பார்ப்போம். ஷார்ட்கட்டுக்கு ஃபார்முலா a² - 2 அப்படின்னு சொல்லி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். a² என்னன்னாக்கா இங்கே இருக்கிற நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் a² அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும், ஏன்னு வச்சுக்கணும். அப்போது a² 5² - 2 = அப்போ 25 - 2 23 ஒரு ஆன்சர். இதுதான் இதுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா. ஒரு நாலஞ்சு ஃபார்முலா இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன், மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வந்ததுன்னா ஷார்ட்கட்டாக போகிறதுக்கு நிறைய பேருக்கு ஷார்ட்கட் தேவையில்லை. ப்ரொசீஜராக போடணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும். பாடம் நடத்துகிறப்பையே அந்த ப்ரொசீஜரும் சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 1/x அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கொயரில் கொடுத்துட்டாலே ரெண்டு பக்கமும் ப்ளஸ்ஸாக இருக்கா, a + b² ஃபார்முலாவாக தான் இருக்கும். அதாவது a + b² ஃபார்முலா என்ன, a² + b² + 2ab வரும். சிலர் வந்து இந்த 2ab நடுவில் போட்டு கூட ஃபார்முலா எழுதுவாங்க, இப்படியும் எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கிட்டு இந்த a தான் என்னென்னா இந்த எக்ஸ், b தான் என்னன்னாக்கா இந்த 1/x போடணும். அப்போ x + 1/x² ஏக்கு பதிலாக x² பிக்கு பதிலாக 1/x² ப்ளஸ் 2 × a பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக 1/x போடணும். அடுத்து இங்கே எக்ஸும் 1/x பெருக்கல்ல இருக்குன்றனால அடிச்சிடலாம். இங்கே 2 மட்டும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா x² + 1/x² இருக்குது. இதுதான் நமக்கு தேவை. கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, x² + 1/x² இது அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா x + 1/x² x + 1/x தான் என்னென்னா 5 கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு பதிலாக 5 போட்டு 5² = x² + 1/x². இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இருக்குது. இந்த 2 வந்து இந்த சைடு மைனஸாக வரும். அப்போது 5² என்ன 25, ப்ளஸில் இருக்கிற 2 இந்த சைடு மைனஸில் வரும். அப்போ x² + 1/x² வரும். கழிச்சாக்கா 23 தான் என்னன்னாக்கா x² + 1/x² அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? நமக்கு தேவை x² + 1/x² தான்.
ஓகேவா? இதை ஒன்று இந்த மாதிரி ஃபார்ம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொசீஜரில் போடலாம். சப்போஸ் நீங்கள் அட்வான்ஸாக போகிறீங்க, இல்லை மனப்பாடம் பண்ணிக்கிறீங்கனாக்கா இந்த ஷார்ட்கட்டை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் குரூப் ஃபார்ம்லா, கியூபு குரூப் ஃபார்ம்லா அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருந்தேன், அது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். பேங்கிங்லாம் போடுறீங்கனாக்கா ஸ்பீடாக போகிறப்ப ரயில்வே பேங்கிங் எஸ்எஸ்சிக்கெலாம் இந்த ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். 4√5 × √3/√15 = இங்கே இடத்துல க்வெஸ்சன் மார்க் கொடுத்து -6 கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே எக்ஸ்னு வச்சுக்கிட்டு என்ன வேல்யூ அந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அந்த க்வெஸ்சன் மார்க் இருக்கிற இடத்துல. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 26 அப்படின்னு சொல்லி வரும். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து எழுதணும் தான். 4√5 × √3 இந்த வகுத்தில் இருக்கிறத கீழே அப்படியே போட வேண்டியது தான். √15 = x - 6 அப்படின்னு சொல்லி. இந்த 15 எப்படி பிரிக்கலாம்? 5 × 3 பிரிக்கலாமா? அப்போது 4√5 × √3/√3/5 தனித்தனியாக பிரிக்கலாமா? 5 × 3 ஓகேவா? =x - 6. இந்த √3 கேன்சல் ஆயிரும், √5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 5 தான் இருக்குது. அப்போ 4 × 5 பிரிக்கலாம், 20 வரும். =x - 6. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு 6 அந்த பக்கம் ப்ளஸில் கொண்டு வந்தால் 20 + 6 = 26 அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? இந்த 15 தனித்தனியாக தனித்தனியாக பிரித்து அதை ரூட்டில் இருக்கிற மாதிரி கொண்டாது. எல்லாமே பெருக்கல்ல வகுத்தல தான் இருக்குன்றதுனால அடிச்சிடணும். ப்ளஸ் மைனஸில் இருந்தால் தான் அடிக்கக்கூடாது, பெருக்கல் வகுத்தல இருந்தால் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டா பேலன்ஸ் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சிம்பிளான கணக்கு தான். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் 6 ஆண்கள் மற்றும் 2 பெண்களின் மொத்த சம்பளம் ₹46,000. மேலும் பெண்களின் சம்பளம் ஆண்களை விட ₹1,000 அதிகம் எனில் பெண்களின் சம்பளம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 6 ஆண்கள் 2 பெண்கள் வேலை பார்க்குறாங்க. பெண்களுக்கு 1,000 ரூபா ஆண்களை விட அதிகமாக கொடுக்குறாங்க. மொத்த சம்பளம் எல்லாரோட அந்த 8 பேரோட மொத்த சம்பளம் 46,000 கொடுத்துறான். பெண்களோட சம்பளம் என்னன்னு கேட்குறான். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆண்களோட சம்பளத்தை எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா பெண்களுக்கு வந்து ஆண்களை விட அதிகம் 1,000 ரூபான்றதுனால அப்போ பெண்களோட சேலரி அந்த ஆண்களோட சேலரி எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம், கூட ஒரு 1,000 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? மேலுக்கு வந்து எக்ஸு, ஃபீமேலுக்கு வந்து x + 1000 அப்படின்னு சொல்லி வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? 6 ஆண்கள்ட்டாங்க, அப்போது 6x + 2 பெண்களாம். அப்போ 2 × பெண்களோட சேலரினா x + 1000. இதோட மொத்த வேல்யூ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 46,000. இந்த ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டாலே ஆன்சர் முடிஞ்சுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் தெரியாத வேல்யூவாக இருக்கும், அதை அப்படியே உள்ளே பெருக்கி போட்டு எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சலாம். அப்போ 6x + 2 உள்ளே பெருக்கணும்னா 2x + 2000 = 46,000 வரும். அப்போ 6x + 2x = 8x வரும். இந்த 2000 அந்த பக்கத்தில் மைனஸில் கொண்டு போனால் 46,000 இந்த 2000 கழிச்சோம்னாக்கா 44,000 வரும். அப்போ 8x = 44,000. எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த 8 கீழே கொண்டு போக வேண்டியதான். 44,000/8 = 8, 8 = 40 மிச்சம் 4 வரும். மறுபடியும் 8 = 40 = 0 வரும். 5,500 அப்படின்றது தான் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? 5,500 எக்ஸ் வந்துருச்சுன்னு உடனே இதான் ஆன்சர்னு போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஏன்னா அவங்க கேட்டது பெண்களின் சம்பளம் தான். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸுங்கிறது ஆண்களின் சம்பளம், பெண்களோட சம்பளம்னா அதுலேருந்து ஒரு 1,000 ரூபா கூட்டி போடணும். அப்போ 6,500 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? 6,500 ஆன்சர். அவசரப்பட்டு போட்டிங்கனாக்கா தப்பாக போயிடும். அந்த ஒரு கடைசி ஆன்சர் போடுறப்ப எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். ஒரு சீட்டு கட்டியிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது, அது ஸ்பேடாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ராபபிலிட்டிசம் இதில் என்னென்னா ஸ்பேடாக இருப்பதற்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு சீட்டு கட்டில் எத்தனை சீட்டு இருக்கும்? ஒரு சீட்டு கட்டில் மொத்தம் 52 சீட்டு இருக்கும். ஓகேவா? அதுதான் NFS மொத்தம். அடுத்து நம்மளோட ஈவெண்ட்டு ஸ்பேடாக இருக்கணும்னு இருக்காங்க. ஸ்பேடில் மொத்தம் எத்தனை சீட்டு இருக்கும்? 13 சீட்டு இருக்கும். அதுதான் NFS = 13. அதாவது ஸ்பேட்னா இந்த மாதிரி ஹார்டிங் மாதிரி தலைகளாக போட்டு அதில் இந்த மாதிரி போந்திருக்கும். ஓகேவா? இதில் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று டைமண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பேடு, அதுக்கப்புறம் கிளவரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்டிங். இந்த 4 விதமான சிம்பிள் இருக்கும், 4 திரும்பி 13 சீட்டு இருக்கும். கிளாஸ் நடத்துகிறப்ப அந்த ஃபோட்டோ வச்சே சொல்லி காட்டியிருப்பேன்.
13 சீட் உண்டு. இந்த 13 சீட்டாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த ஈவெண்ட் என்ன 13 வர வாய்ப்பு இருக்குது. அப்போ மொத்தமாக 52, அதில் ஸ்பீடாக வரதுக்கு 13 வாய்ப்பு இருக்குன்றப்ப 13/52 தான் ஆன்சர். ஏன்னா சாய்ஸில் 13/52 கொடுத்துறதுனால அதை போடணும். சப்போஸ் அதை 1/4 கொடுத்துருந்தாலும் அது ஆன்சர் கரெக்ட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அடிக்கலாம், ஓவர் 13 நாலு 13/52 1/4 போடலாம். சாய்ஸில் இப்படி கொடுத்துருக்காங்கன்றனால 1/4 இல்லை அப்படின்றனால 13/52 அப்படின்னே போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா 13 பெருக்குனீங்கன்னா 52 வரும். 1/4 இருந்தாலும் ஓகே, 13/52 சாய்ஸில் இருந்ததுனால அதுவும் ஓகே. சரியா? இப்போ இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். 20 மதிப்புகளின் திட்ட விளக்கம் மற்றும் சராசரி முறையே 21.2 மற்றும் 36.6, அவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். மாறுபாட்டு கெழுனா என்ன? சிவி. திட்ட விளக்கம்னா என்ன? அந்த சிக்மா. சராசரினா எக்ஸ் பார். ஓகேவா? சிவிக்கான ஃபார்முலா என்ன? சிவி சீக்கோட்டு திட்ட விளக்கம் அந்த சிக்மா டிவைடட் பை சராசரி எக்ஸ் பார் இன்ட்டு 100 அப்படின்றது தான் ஃபார்முலா. ஃபார்முலா படித்தாலே இந்த கணக்கு எல்லாமே ஓவர். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் அப்படியே போடுறது தான். சிக்மா வேல்யூ என்ன? 21.2 எக்ஸ் பாரோட வேல்யூ 36.6 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டாலே முடிஞ்சுது. இது அப்படியே முழு நம்பராக மாற்ற வேண்டியதுதான். மேலேயும் கீழேயும் பத்தால் பேருக்குன்னா 212/360 பெருக்கள் 100 வரும். இதை அடித்து போட வேண்டியதுதான். பொறுமையாக அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அடித்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அடிபடாமல் 57.92% வரும். ஓகேவா? ஏற்கனவே அடித்து பார்த்துக்கோங்க. அடிக்கக்கூடாது, வகுத்து பார்க்கணும். ஓகேவா? வகுத்து பார்த்தீங்கன்னா 57.92 வரும். அதாவது 21200 இந்த 366 வகுத்து பாருங்கள், இந்த 57.92 வரும். இல்லை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு வகுத்தாலும் ஓகே. சரியா? இதுக்கு ஆன்சர் பி, 57.92. ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த கணக்கு எல்லாமே ஓவர். ஓகேவா? இப்போ அடுத்த குவெஸ்டின். இந்த குவெஸ்டின் படித்து பாருங்கள். 20-30 வரையிலான பகா எண்களின் கூடுதலில் 13/1 எதன் வர்க்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கணக்கு வந்து சின்ன கணக்கு தான், லென்த்தாக நிறையா பாட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 20-30 இருக்கிற பகா எண்ணா, அந்த பகா எண் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து அந்த பகா எண்களின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பகா எண்ணை கூட்டணும். அந்த கூடுதலேருந்து 13/1, 1/13 என்ன அப்படின்னு சொல்லி அதோட பங்கு கண்டுபிடிக்கணும். அப்படி வர கடைசி நம்பர் எதோட வர்க்கமாக இருக்குமா? ஓகேவா? அப்போ எதோட வர்க்கம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்படியே ஒன்று ஒன்றா போட வேண்டியதான். 20-30 இடையில பகா எண் என்னென்ன இருக்குது? 21 வகுப்படும், 22 வகுப்படும், 23 அப்படின்றது வகுப்படாது ஒரு பகா எண், 24 வகுப்படும், 25 வகுப்படும், 26 வகுப்படும், 27 9 3 வகுப்படும், 28 ரெட்டப்பட வகுப்படும், 29 வகுப்படாது, அது ஒரு பகா எண் ப்ரைம் நம்பர், 30 வகுப்படும். அப்போ இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா 20-30 இடையில இருக்கிற பகா எண் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா 23, 29 கூட்டுங்க, 40, 52 வரும். அப்போ 20-30 இடையில இருக்கிற பகா எண் கண்டுபிடிச்சாச்சு, அதோட கூடுதல் 52 கண்டுபிடிச்சாச்சு. அதில் 13/1, அதாவது 1/13. அப்போது 1/13 என்ன அந்த 52 அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடித்தாக்கா ஒரு 13/13, 4/13, 52. இப்போ தான் சீட்டு கணக்கிறதில் பார்த்துருப்போம். 4/13, 52. அப்போ இந்த 4ங்கிறது எதோட ஒரு வர்க்க நம்பரா? 4ன்றது எதோட வர்க்க நம்பர்? ஈஸியாக சொல்லிடலாம், 2×2 = 4. 2² தான் 4. அப்போ இதோட வர்க்கம் எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? இதில் ஒரு 4 ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே சின்ன சின்ன ஸ்டெப்பு. பகா எண்ணெய் கண்டுபிடிக்கணும், கூடுதலை கண்டுபிடிக்கணும், அதில் 1/13 பங்கை கண்டுபிடிக்கணும், அது வந்து எதோட வர்க்க நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னபடியாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சின்ன கணக்கு எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த க்வெஸ்சன் படித்து பாருங்கள். 25 எண்களின் சராசரி 18, அவற்றில் முதல் 12 எண்களின் சராசரி 14, கடைசி 12 எண்களின் சராசரி 17 எனில் 13வது எண்ணின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சராசரி கணக்கு இது ஒரு நல்ல கணக்கு. நம்ம டேஸில் கூட வச்சு சொல்லுவோம். வாரத்தில் 7 முதல் 3 இப்படி, அடித்து கடைசி 3 இப்படி, நடுவில் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம்ல. அந்த மாதிரி 25 நம்பரை கொடுத்துட்டு முதல் 12 நம்பர் இப்படி, அடுத்த 12 நம்பர் இப்படின்னா 24 போக நடுவில் அந்த 13வது நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை அப்படியே பெருக்கி கடைசியில் கழித்து கண்டுபிடிக்க வேண்டியதான். எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்கள். முதல்ல 25 நம்பர் உண்டா? 1 இருந்து 25 நம்பர். ஓகேவா?
இதோட மொத்த சராசரி பார்த்தீங்கன்னா 18. அப்போ 25 நம்பரை கூட்டி 25 டிவைட் பண்ணி இந்த 18 கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதில் முதல் 12 நம்பரோட சராசரி பார்த்தீங்கன்னாக்கா 14. ஓகேவா, முதல் 12 நம்பர்னால் அதை 12 வகுத்து மொத்தத்தையும் கூட்டி 12 வகுத்துருப்பாங்க. கடைசி 12 நம்பர், அப்போ இடையில இருக்கிற 13 விட்டுட்டு 16 25 வரைக்கும் இருக்கிற நம்பரை கூட்டி, இது 25 அளவு கூடாது, இதுக்குள்ளே இருக்கிறது மொத்தம் 12 நம்பர், அந்த 12 நம்பரால் வகுத்த சராசரி தான் 17. அப்போ 13வது நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த 18 25 நம்பரால் பெருக்குனா மொத்த கூடுதல் என்னன்னு கிடைச்சிடும். இந்த 14 12 நம்பரால் பெருக்குனா 12 முதல் 12 நம்பரோட கூடுதல் கிடைச்சிடும், 17 12 பெருக்குனா கடைசி 12 நம்பரோட கூடுதல் கிடைச்சிடும். இது ரெண்டுத்தையும் கூட்டணுனாக்கா இது ஒரு 12 இது ஒரு 12 மொத்தம் 24 நம்பரோட கூடுதல் கிடைச்சிடும். இங்கே 25 நம்பரோட கூடுதல் தெரிஞ்சு போச்சு, இங்கே 24 நம்பரோட கூடுதல் தெரிஞ்சு போச்சுன்னா அதுலேருந்து கழிச்சா நடுவில் இருக்கிற அந்த 13வது நம்பர், ஓகேவா, இந்த 13வது நம்பரோட கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 25 நம்பர் கூடுதல் கண்டுபிடிக்கணுமா, 18 25 பெருக்கணும். 25 × 18 5×8 = 40 மிச்சினாலும் 2×16 = 20 25 கூட்டினாக்கா 450 அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 25 நம்பரோட கூடுதல். சரி, முதல் 12 நம்பரோட கூடுதல்னா இந்த 14 12 பெருக்கணும். 14 12 பெருக்கணுனாக்கா 8 2 4 1 8 6 1 168 அப்படின்றது முதல் 12 நம்பரோட கூடுதல். கடைசி 12 நம்பரோட கூடுதல் இந்த 17 இந்த 12 பெருக்கணும். 17 × 12 2×14 1 2 3 7 1 அப்போ 4 10 - 1 204 அப்படின்றது கடைசி 12 நம்பரோட கூடுதல். இது முதல் 12 நம்பர், இது கடைசி 12 நம்பர். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 168 204 கூட்டினா என்ன வரும், 12 - 1 7 3 372ங்கிறது இடையில இருக்கிற அந்த 24 நம்பரோட கூடுதல். இது மொத்தம் 25 நம்பரோட கூடுதல். இந்த 25 நம்பரோட கூடுதல்லேருந்து இந்த 24வது நம்பரை கழிச்சோனா, 24 நம்பரை கழிச்சோன்னா நடுவில் இருக்கிற அந்த 13வது நம்பர் கிடைச்சிருமா, இந்த இடத்துல 13வது நம்பர். அப்போ 450ல் 372 கழிச்சா 8 15 14 7 போனால் 7 அப்படின்னு சொல்லி 78 வரும். அப்போ ஆன்சர் என்ன, 78. இது வந்து நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதா, மொத்தம் 25 நம்பர், அதில் முதல் 12 போச்சு, கடைசி 12 போச்சுன்னா நடுவில் இருக்கிற நம்பர் அப்படின்னு சொல்லி அந்த மிட் பாயிண்ட்டில் இருக்கிறவங்க கிடைப்பான். அதனால் மொத்த கூடுதலேருந்து இந்த 24 நம்பரோட கூடுதலை கழிச்சுட்டு நடுவில் இருக்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இது வேறு மாதிரி எப்படி கணக்கு கொடுப்பாங்கன்னா, வாரத்தின் 7 நாட்கள் 7 நாளைக்கும் இருக்கிற வெப்பநிலை கொடுத்துருவோம். ஒரு நாளைக்கு 30 டிகிரி, இன்னொரு நாளைக்கு 35 டிகிரி அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் கொடுத்துட்டு, மறுபடியும் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கொடுத்துட்டு, இடையில இருக்கிற அந்த வியாழக்கிழமை என்ன அப்படின்னு சொல்லி, புதன்கிழமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நடுவில் இருக்கிறனால. இந்த மாதிரி ஆட் நம்பராக கொடுத்துட்டு நடு பாயிண்டை கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம், நம்பர்ஸாக கேட்டிருக்காங்க இதில். ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டு போட வேண்டியதான். இதுக்கு ஆன்சர் 78. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள், அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். ரவியின் வயது 40 வருடங்கள், ராஜாவின் வயது 60 வருடங்கள், எனில் எத்தனை வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:5 இருந்திருக்கக்கூடும்னு கேட்குறாங்க. ஓகேவா, ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், வயது கணக்குகள். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரெண்டு பேரோட வயசை கொடுத்துட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேஷியோ வந்திருக்கும்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ரவியோட வயசு என்ன 40, ராஜாவோட வயசு வந்து 60. ரெண்டு பேருக்குமே எத்தனை வருடங்களுக்கு முன்பு, காமனாக ஒரு வருஷம் தான் கேட்குறாங்க, அந்த வருஷம் தான் கேட்குறாங்க. ரெண்டு பேருமே எக்ஸ் வருஷத்துக்கு முன்னாடி 3:5 இருந்திருப்பாங்களாம். ஓகேவா, 3/5 போடுவோம், 3/5 இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஈக்குவேஷனாக எழுதினாலே முடிஞ்சுது. இதில் வந்து தெரியாத வேல்யூ எக்ஸ் தானே, அந்த எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்கலாமா, அப்போ 5 இந்த சைடு பெருக்கலை கொண்டாடணும், இதை இந்த சைடு பெருக்கலை கொண்டு வரணும். 5 × 40 - x = 3 × 60 - x உள்ள பெருக்குனா 5×20 = 200, 5x - 3×18 = 180, 3 - x = 3x. அப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரதுதான், எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போவோம், நம்பரை இந்த சைடு கொண்டு வருவோம். அப்போ 200 - 180, இங்கே -3x இருக்குது, 5x மைனஸில் இருக்கிறது அந்த சைடு போனால் +5x - 3x வரும். அப்போ கழிச்சோனாக்கா 200ல் 180 போனால் ஒரு 20, 5ல் 3 போனால் 2x வரும். அப்போ 2 கீழே வகுத்தில் கொண்டு வரணும், அப்படி அடித்தா 1×2 = 10, 2×2 = 20 வரும். அப்போ x = 10, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ரவி மற்றும் ராஜாவோட வயசு 3:5 இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டு, 10 வருஷம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் போடணும்.
ஓகேவா? இந்த ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வரதான் முக்கியம். ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ் எல்லாமே இப்படி ஈக்குவேஷனாக கொண்டாந்து போடலாம், இல்லை ரேஷியோ டைப்பில் போடலாம். ஏன்னா ஒரு ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க, ரேஷியோ டைப்பாக வச்சும் போடலாம். ஓகேவா? ரேஷியோ டைப்பில் போடனா 3x 5x 3:5 வச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் இடையில 2x வித்தியாசம், அப்போ 40-க்கும் 60-க்கும் இடையில வித்தியாசம் 20, அப்போ 2x = 20னாக்க x = 10 அப்படின்னு சொல்லி ரேஷியோவை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதை தான் இப்படி ஈக்குவேஷனாக கொண்டு வந்து புரிஞ்சுக்கிட்டு போகிறோம். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். ராமு, சோமு, பாபு என்னும் மூவருக்கு ஊதியமானது 9:7:4 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பாபு மற்றும் சோமுவின் ஊதியத்தின் கூடுதலானது ராமுவின் ஊதியத்தை விட 2400 அதிகம் ஆகும் எனில் சோமுவின் ஊதியம் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதையும் ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்றனால ரேஷியோ டைப்பாகவும் போடலாம், ஈக்குவேஷன் டைப்பாகவும் போடலாம், ரெண்டு விதமாகவும் போட்டு பார்ப்போமே. 9:7:4 இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 8400 ஆப்ஷன் சி. இதை எப்படி சால்வ் பண்ணலனாக்கா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மெத்தட் 9:7:4 ராமு, சோமு, பாபு. ஓகேவா? ஆர்எஸ்பின்னு எடுத்துக்கோம். இதை எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா 9 7 4 9x 7x 4x எடுத்துக்கிறோம். இதில் பாபு மற்றும் சோபுவின் ஊதியத்தின் கூடுதல், பாபுவையும் இந்த சோமுவையும் கூட்டுறாங்க. அப்போ 7x 4x, அப்போ 7x + 4xஓட கூடுதல் வந்து ராமுவோட ஊதியத்தை விட 2400 அதிகமாக. ராமுவோட ஊதியம் என்ன? 9x-ஐ விட ஒரு 2400 அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்தால் ஆன்சர் ஓவர். இது அப்படியே கூட்டி போட வேண்டியதான். 7x + 4x 11x = 9x + 2400. எக்ஸை இந்த பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா 11x - 9x = 2400. அப்போ 2x = 2400னாக்கா அடித்தோனாக்கா 12 12 00 வரும். அப்போ x = என்ன? 1200. இதில் நமக்கு தேவையானது என்ன? சோமுவின் ஊதியம். சோமுக்கு வந்து 7x, அப்போ எக்ஸ் வந்து 1200. அப்போ 7x என்ன சோமுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா 7 × 1200 8400 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனுக்கு கொண்டு வருது. இல்லை ரேஷியோ டைப்பாக சால்வ் பண்ணுறோம்னாக்கா அப்படியே பார்த்து போகிறேன்னு தான். 9:7:4 இது வந்து ராமு, இது வந்து சோபு, இது வந்து பாபு. என்ன சொல்லியிருக்கான்? பாபு சோபுவின் ஊதியத்தின் கூடுதல். இது வந்து பாபு சோபுவா ரெண்டு பேரையும் கூட்டினாக்கா 11 வரும். ரெண்டு பேரோட கூடுதல் வந்து 11 பங்கு. சோமு ராமுவோடது வந்து 9 பங்கு. இது ரெண்டு பேருக்கும் உள்ள ஊதியத்தை விட 2400 அதிகம்னா இந்த 11-க்கும் 9-க்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தான் இந்த 2400. அப்போ 11-க்கும் 9-க்கும் வித்தியாசம் என்ன? 2. அப்போ இந்த 2 தான் இந்த 2400. நமக்கு தேவை என்ன? சோமுவோட ஊதியம். சோமுவோட ஊதியம் என்ன? 7 பங்கு. அப்போ 2 தான் 2400 தான், 7 எத்தனை அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டால் முடிஞ்சது. இப்போ பேங்கிங்லாம் போடுறோம், எஸ்எஸ்சிலாம் போடுறோம்னா இந்த மாதிரி ஸ்பீடாக போடுறோம். அடிச்சோன்னா 1 2 1200 வரும். அப்போ x = என்ன? 8400 அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் போடணும். ஓகேவா? ரேஷியோவாக புரிஞ்சுக்கிட்டு போடுறப்ப ஸ்பீடாகவே போடலாம், கம்மியாக தான் ஸ்டெப் வரும். ஈக்குவேஷனாக போட்டால் புரிஞ்சுக்கிட்டு போடலாம், டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் நல்லா டைம் இருக்கும், இந்த மாதிரி போடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த க்வெஸ்சன். அடுத்து இந்த கணக்கு பாருங்க. கூட்டு வட்டியில் ₹12,000 தொகையானது 2 வருடங்களில் 13,230 மாற ஆகும் வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 2 வருஷம்னு கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 13,200 அசல்லேருந்து மொத்தமாகிற காம்பவுண்ட் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? காம்பவுண்ட் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாலாம் போடணும். P(1+R)/100² அப்படின்னு சொல்லி போடணும். ஹோல் பவர் என்னு வரும், 2 வருஷன்றதுனால ஹோல் ஸ்கொயர் தான் காம்பவுண்ட் அமௌண்ட். ஒன்று இந்த ஃபார்முலாவில் போடணும். இந்த பி தான் பார்த்தீங்கன்னா 12,000, சிஏ தான் பார்த்தீங்கன்னா 13,200, ஆர் வந்து வட்டி விதை தான் கண்டுபிடிக்கணும், என்னுக்கு பதிலாக 2 வருஷம்னு இங்கேயே போட்டோம். இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கணும், அடிச்சு அடித்து கொண்டு போகணும். அது ஒரு மெத்தடு. இதை நாம் எப்போவுமே போட வேணாம் தான் சொல்லுவேன், ஷார்ட்கட்டாகவே புரிஞ்சுக்கலாம். என்னென்னா 12,000ங்கிறது 13,200 மாறுது. 13,200 மாறுதுன்னா 13,230 மாறுது 12,000 அப்படின்றது. அப்போ கழிச்சாக்கா எவ்வளோ வரும்? 0 3 2 1. அப்போ 1,230 வட்டி எவ்வளோக்கு? 12,000 ரூபாய்க்கு 1,230 2 வருஷத்துக்கு. அப்போ 1 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 6,015 ரூபா வருது, சாரி 615 ரூபா வருது. 12,000 ரூபாய்க்கு 615 ரூபா, கிட்டத்தட்ட 600 ரூபா வட்டி வருது. 600 ரூபா வட்டி வரும்னா எத்தனை சதவீதத்தில் போட முடியும்?
12,000 ஒரு சதவீதம் வட்டினாலே என்னாச்சு 120 ரூபா ஆச்சு. அப்போ 600 ரூபா வரும்னா பெருக்கல் 5 போட்டால் தான் 600 ரூபா வரும். அப்போ 5% வட்டியிலையாவது போடணும்னு சொல்லி 5% இங்கேயே போ கண்டுபிடிச்சிடலாம் கேஸ் பண்ணியே. ஓகேவா, 1200 ரூபா வருது, அதுக்கு மேலே ஒரு 30 ரூபானா அந்த காம்பவுண்ட் ஆனதுனால 2 வருஷம் அந்த வட்டிக்கு வட்டி வந்ததுனால 1230 ரூபா வந்திருக்குன்னு இப்படி கேஸ் பண்ணியே போட்டலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போது 5% டவுட்டாக இருக்குனாக்கா இந்த 13,230 தான் வரணும். இந்த 1230 ரூபா வட்டி வரணும்னா நம்ம அதை 2-1 மெத்தடில் போடலாம். 2 வருஷத்துக்கு என்ன மெத்தட் சொல்லியிருக்கேன், 2-1 12,000 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டு 5% தானே டவுட்டாக இருக்குது. 12,000 5% எவ்வளோன்னு பார்க்கணும். 12,000 5% 1% 120 120 120 5 பிறகுனா 600 ரூபான்னு வரும். ஓகேவா, சரி அடுத்து என்ன பண்ணணும், இந்த வட்டி 600 5% என்னென்னு பார்க்கணும். 600 ஒரு 1% 6 ரூபா. ஓகேவா, 600 1% 2 0 வருதுன்னா 6 ரூபா, அதில் 5 பெருக்கணும்னா 30 வரும். அப்போ 30 இது அப்படியே உள்ளே பெருக்குனா 2 600 1200 130 30 அப்போ 1230 ரூபா கரெக்டாக இந்த வட்டி அமௌண்ட் வருது. அப்போது 5% தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கால்குலேஷனாக போட்டு அடிச்சுட்டு வரக்கூடாது. ஓகேவா, ஃபார்முலா மேக்ஸிமம் போட்டு வட்டிக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு மெத்தடுக்கு 4 ஷார்ட்கட் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரொசீ ஃபார்முலா வேணாம்னு சொல்லி 4 ஷார்ட்கட் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் ஏதோ ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதா பார்த்தா போதும். ஓகேவா, கெஸ்ஸிங்லேயே கரெக்டாக போட்டலாம். வட்டிக்கு வட்டி வரப்போ கூட ஒரு 15-30 ரூபா தான் வரப்போகுதுன்னு இப்படியே கெஸ் பண்ணியே போடலாம். 6% வருமானாக்கா 6% வராது, 5% தான் வந்திருக்கு. 6%னாக்கா இந்த 1200 மேலே போயிடும், கூட ஒரு 200 ரூபா கிட்ட போயிடும். அதனால் வட்டியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கணக்கு போட்டாலே ஈஸியாக கெஸ் பண்ணி ஆன்சர் போட்டு முடியும் ஒரு 5-10 செகண்டில். ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். 8% தனி வட்டிக்கு 6 வருடங்களுக்கு ₹X என்ற தனி வட்டியை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு தான், எல்லாமே X கொடுத்து நம்பர் கொடுக்காமல் கொடுத்துருக்காங்க. ஏதோ குழப்பமாக கொடுக்குறதா நினைப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி வட்டின்னு வந்துட்டாலே ஒரே ஒரு ஃபார்முலா தான், அந்த காம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இந்த ஃபார்முலாவில் போட்டால் எதுவாக இருந்தாலும் வந்துடப்போகுது, நம்ம அதுக்காக போட்டு ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை, ஈஸியாக போடலாம். என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் என்ற தனி வட்டிக்கா, அப்போ எக்ஸை என்ன, எஸ்ஐ வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறான். எக்ஸ் என்ற தனி வட்டிக்கு எந்த அசலானதுன்னு கேட்டிருக்கான், அப்போ அசல் பி தான் கேட்குறான். 6% தனி வட்டிக்கா, அப்போ வட்டி விகிதம் ஆர் வந்து எக்ஸா, எக்ஸ் வருடங்களுக்கா, அப்போ என்னுக்கு பதிலாகவும் எக்ஸா, ஈக்வல் 100 போட்டால் முடிஞ்சது. நமக்கு பி மட்டும் தான் தெரியணும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த பக்கத்தில் 2x இருக்குது, இந்த பக்கத்தில் 1x இருக்குது, 1x அடிச்சிட்டோன்னா பிஐ மட்டும் வச்சுட்டு அப்படியே இந்த சைடு கொண்டு போனோன்னா 100 மேலே வரும், எக்ஸ் வந்து வகுத்தலில் கீழே வரும், ஈக்குவல் டு பி. அப்போ அசல் என்ன, 100/X அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா, ஆன்சர் என்ன, 100/X. நல்லா பார்த்துக்கோங்க, X/100 போட்டிருப்பான், இதை போட்டக்கூடாது, 100/X அப்படின்னு சொல்லி எக்ஸ் கீழே வரணும். அந்த ஃபார்முலாவில் போட்டு கடைசியாக என்ன மாதிரி தோற்றத்தில் வருதோ அதை அப்படியே ஆன்சராக போட்டாலே முடிஞ்சுது. ஓகேவா, X²(2X)லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் கிடையாது, X/100 100/X தான் கரெக்டு, அதை கரெக்டாக போடணும். அந்த ஃபார்முலா தான், ஒரே ஒரு ஃபார்முலா, PNR/100 தான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்து இந்த கணக்கு, ₹25,000 13% வட்டி விகிதத்தில் 73 நாட்களுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, தனி வட்டி, தனி வட்டினாலே போன கணக்கு சொன்ன மாதிரி தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 இந்த ஒரு ஃபார்முலா தான். இதில் என்ன குழப்பத்துக்காக கொடுத்துருக்காங்கன்னா 73 நாட்களுக்குன்னு கொடுத்துருக்கான். நம்ம எண் என்ன பண்ணுவோம், வருஷத்துக்கு தான் போடுவோம். அவன் நாட்களில் கொடுத்துருக்கான்னா அதை நம்ம வருஷத்துக்கு மாற்றணும். அப்போ 73 நாள்னா 1 வருஷத்துக்கு 365 நாள். ஓகேவா, லீப் வருஷம்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது, 365 தான் எடுத்துக்கணும். அப்போ இதை வருஷத்தில் போடணும், எப்படி போடணும், அடித்து போட வேண்டியதான். ஓர் 73 நீங்கள் அப்படியே 5 பிரிக்க பாருங்களேன், 3 5 15 கடைசியில் 5 முடியும், 3 5 35 கூட 1 36 முடியும். அப்போ 1/5 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா எண். ஓகேவா, அப்போ N=1/5 இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கணக்கில் வித்தியாசம், இதை கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சுது. இப்படியே தூக்கி ஃபார்முலாவில் போடலாம், அசல் பி தெரியும், இன்ட்ரெஸ்ட் ஆர் தெரியும். அப்போ பி என்ன, 25,000 பெருக்கல் என் என்ன, என்ன தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 1/5, அதுக்கப்புறம் 13% இன்ட்ரெஸ்ட்டு ÷100. அப்போ அடித்தோம்னா 1×5 5×25 5000 வரும். இந்த ஒரு 2 0, இந்த ஒரு 2 0 போனுச்சுனாக்கா 13×50 13ங்கிறது ஒத்தப்புற நம்பர், அப்போ அதில் பாதி என்ன, 12 பாதி 6 மிச்சம் 1 வருது, அப்போ அதுக்கு ஒரு 5 கூட ஒரு 0 இருக்குது,
அஞ்சாவது பிறகுறதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். 650 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். நீங்கள் வேணால் 13-ஐயும் 50-ஐயும் பெருக்கி பார்த்துக்கோங்க. ஓகேவா, 650 ரூபா அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா தனி வட்டி. இதில் தனி வட்டியில் வித்தியாசம் என்னென்னா, நாட்களில் கொடுத்துருக்கா அதை நம்ம வருஷத்துக்கு மாற்றணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. கடைக்காரர் ஒரு புத்தகத்தை ₹35 விற்று 40% லாபம் அடைகிறார். 60% லாபம் அடைய அவர் ஒரு புத்தகத்தை எவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நஷ்டம் கணக்குகள். இதை வந்து ப்ரொசீஜராக போடணுனாக்கா கொஞ்சம் பெருசாகவே போடும், ஷார்ட்கட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது 35 ரூபா லாபம் வச்சு விற்கிறாருனாக்கா 40% 35 ரூபாய்க்கு மேலே விற்கிறாருப்போ 40% லாபம் கிடைக்குதான். நீங்கள் ப்ரொசீஜராக போகணுன்னாக்கா அதோடய அடக்க விலை 100% என்னென்னு கண்டுபிடிச்சி மறுபடி 60% லாபம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும். அப்போல்லாம் வேணாம். ரொம்ப சிம்பிள் என்னென்னா, 35 ரூபாய்க்கு விற்கிறப்ப 40% லாபம்னா அவர் வாங்கினது 100% அந்த பொருளை வாங்கியிருப்பார். அதுக்கு மேலே 40% லாபம் வச்சு விற்றால் தான் 35 ரூபாய்க்கு விற்க முடியும். அப்போ அவர் 140% இப்போ விற்கிறாரு, அதுதான் இந்த 35 ரூபா. 60% லாபம் வரும்னா இவர் 40% லாபம் வச்சுருக்கக்கூடாது, அந்த 100% ஒரு 60% மேலே ஏற்றி வச்சுருக்கணும். அப்படின்னா 160% விற்றுக்கணும். அப்போ இந்த 140% தான் 35, 160% என்ன அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டாலே முடிஞ்சது. 140 தான் 35, 160 என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் பேப்பரில் இருந்தாலே போதும், முடிஞ்சது. 0-க்கு 0 அடிக்கலாம், 2-ல் 14, 5-ல் 35, 1-2, 8-2-16, எக்ஸுக்கு எதிர்க்க 1 ஆயிடுச்சு பெருக்க வேண்டியதான், 8-5-40. அப்போ x=40, 40 ரூபாய்க்கு அவர் விற்றுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஆன்சர் போட்டலாம் இந்த ஒரே லைனில். ஓகேவா, இதுக்கு பதிலாக ப்ரொசீஜராக போட்டிங்கன்னா அடக்க விலை கண்டுபிடிச்சி மறுபடியும் லாபம் சந்து பிடிச்சி லாபத்தை கொண்டு போய் 100-ஓட பெருக்கி அதுக்கப்புறம் லாப சதவீதம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேணால் இதை மட்டுமே போடுங்க, ஒரே ஒரு பாக்ஸ்லேயும் முடிஞ்சிடும் கணக்கு. ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு. அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். 20% ஆஃப் a+b = 50% ஆஃப் b எனில் 2a-b/2a+b இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, 2a-b/2a+b அதை தான் கண்டுபிடிக்கணும். இதோட மதிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ரேஷியோ பின்னமாக தான் வரப்போகுது. அதோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோனாக்கா ரேஷியோ வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அதாவது இதை அப்படியே எழுதுங்க, 20% பர்சன்டேஜுக்கு பதிலாக கீழே 100 போட்டுக்குவோம். பர்சன்டேஜ் ஆஃப் a+b = 50%, பர்சன்டேஜுக்கு பதிலாக கீழே 100 போட்டு பி அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுதான். 0 கழிச்சா 1 20 20, 5 20 100, 1 50, 2 50 100. அப்போ a+b/5 = b/2 அப்படின்னு சொல்லி வரும். a = b அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதோடய ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரும். 5 இந்த பக்கத்தில் பெருக்களை கொண்டு போனது தான் 2 இந்த பக்கத்தில், 2a+b = 5b வரும். உள்ளே பிறகுனா 2a+2b = 5b. அப்போ ஏவை இந்த சைடு வச்சுக்கிட்டு பி அந்த பக்கம் கொண்டு போகணும், 5b-2b. அப்போ 2a = 3b வரும். அதாவது ரேஷியோ படி எழுதுனாக்கா பியை கீழே கொண்டு வரணும், 2 அந்த சைடு கொண்டு போனால் a/b = 3/2 வரும். அதாவது a:b 3:2 அப்படின்னு சொல்லி வேல்யூ வருது. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் கண்டுபிடிக்கணும், 2a-b/2a+b தானே கண்டுபிடிக்கணும். ஏக்கு பதிலாக 3 பிக்கு பதிலாக 2 போட்டாலே ஆன்சர் வந்துடும். 2a பதிலாக என்ன, 3 × 3 -b பதிலாக 2 2 × a பதிலாக 3 + b பதிலாக 2 போட்டால் இதுதான் ஆன்சர். உள்ளே பெருக்குங்க, 2 × 3 = 6, 6-ல் 2 போனால் 4, 2 × 3 = 6, 6+2 = 8 வரும். 4/8 அடித்தா 1/2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா, ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அந்த ரேஷியோ டைப்பில் கொண்டாந்து அதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ தானே தவிர அதோட வேல்யூ கிடையாது. ஓகேவா, a:b = b:2, ஏவை 3 பியை 2 வச்சுக்கிட்டு ஆன்சரை போடுறோம். ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து 1/2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஓர் கல்லூரியில் 160 ஆண்களும் 140 பெண்களும் பயில்கின்றனர். மொத்த மாணவர்களில் 70% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆண்களில் 128 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் எனில் பெண்களில் எத்தனை சதவீதம் பேர், அதாவது எத்தனை சதவீதம் கேட்கல, எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது மொத்த ஆண்களும் பெண்களும் அமௌண்ட்டு கொடுத்துட்டான்,
அப்படின்னா ரெண்டு பேரையும் கூட்டினா மொத்த கல்லூரியோட ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சிடும். அந்த மொத்த மாணவர்களை தான் 70% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்போ அந்த 70% தேர்ச்சி பெற்றவங்க மொத்தம் எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சி அதில் 128 பேர் ஆண்கள்னாக்கா அந்த மொத்தமாக தேர்ச்சி பெற்றதில் ஆண்களை கழிச்சு விட்டால் பெண்கள் எத்தனைன்னு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? அப்போ ஆண்கள் மேல் வந்து 160, ஃபீமேல் வந்து 140, மொத்தமாக கூட்டினாக்கா 300 பேர். 300 அப்படின்றது தான் அந்த ஃபுல் காலேஜோட ஸ்ட்ரென்த்து, 100%. அதில் 70% பேர் தேர்ச்சி பெறுறாங்க. அப்போ 70% என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த 100 தான் பார்த்தீங்கன்னா 300, 70 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 0 2 0 போணுச்சுன்னா அப்படி பெருக்கணுங்கனாக்கா x = 210 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தேர்ச்சி பெற்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா 210 பேர் மொத்த கல்லூரியில், அதில் 128 பேர் ஆண்களாம். அப்போ 210 128 பேர் ஆண்கள் போனால் பேலன்ஸ் எவ்வளோ? 2 10 2 போனால் 8, 82 பேர் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா பெண்கள். பெண்கள் வந்து 82 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஆப்ஷன் வந்து சி, ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி மொத்தமாக காலேஜ் கொடுத்து மொத்த சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மொத்த சதவீதத்தில் தான் மொத்தமாக பாஸ் பண்ணவங்க எத்தனை பேரும் கண்டுபிடிக்கணும். அதில் ஆண்களை கழிச்சு விட்டால் பெண்கள் கிடச்சிடும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு, அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஒரு பள்ளியில் உணவு செய்யப்பட்டுள்ளது. அந்த உணவானது 120 ஆண்கள் அல்லது 200 குழந்தைகள் உண்ணலாம். அதில் 150 குழந்தைகள் உண்ட பிறகு மீதமுள்ள உணவை எத்தனை ஆண்கள் உண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்கூலில் சாப்பாடு செய்கிறாங்க, 120 ஆண்கள் அந்த சாப்பாடை சாப்பிட முடியும். அப்படி இல்லைன்னா 200 குழந்தைகள் சாப்பிட முடியும். ஓகேவா? 120 ஆண்களும் 200 குழந்தைகளும்னு சொல்ல, யாராவது ஒருத்தவங்க 120 ஆண்கள் இல்லைனா 200 குழந்தைகள், அதில் 150 குழந்தைகள் சாப்பாட்டாங்க, மிச்சம் இருக்கிற உணவை எத்தனை ஆண்கள் சாப்பிட்லான்னு. 200 குழந்தைகள் சாப்பிட்ற கெப்பாசிட்டி இருக்கிற சாப்பாடை 150 குழந்தைகள் சாப்பிட்டாக்கா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 50 குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு இருக்கும். அந்த 50 குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற சாப்பாடை எத்தனை ஆண்களால் சாப்பிட முடியும்னு பார்க்கணும். ஒன்று, இதை ரெண்டு வழியாக போடலாம். ஒரு ஆண்கள் எத்தனை குழந்தைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 120 ஆண்கள் வந்து சாப்பிட்ற சாப்பாடும் 200 குழந்தைகள் சாப்பிட்றதும் ஒன்றுனாக்கா ஒரு ஆண் சீக்வல்டு 200/120 குழந்தை அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போ ஒரு ஆண் 200/120 குழந்தைக்கு சமம்னாக்கா அடித்தோனாக்கா 0 ரெண்டால் அடித்தோனாக்கா 6 2 12 மிச்சம் 10 4 அடிச்சிருக்கலாம், 3 2 6 மிச்சம் 5 5/3 குழந்தைக்கு சமம். இதுவே ஒரு குழந்தைனாக்கா இது அப்படியே தலைகீழாக வரும். ஒரு குழந்தைனாக்கா 3/5 ஆணுக்கு சமம். ஓகேவா? ஒரு குழந்தை வந்து 3/5 ஆணுக்கு சமம் அப்படின்னாக்கா இப்போ வந்து 50 குழந்தை சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது. ஓகேவா? அப்போது 3/5/50 குழந்தை எத்தனை ஆணுக்கு சமம்னு பார்த்தோன்னாக்கா 1 5 10 30 ஆணுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? அப்போ 50 குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து 30 ஆண்களால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி 30 ஆண்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இல்லைனா டைரெக்டாக இந்த மாதிரி அடித்து போடாமல் மொத்தமாகவே அந்த 200 குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு 120 ஆண்களுக்கு சமம். ஓகேவா? 120/200 அப்படின்றது தான் ரெண்டு பேரும் சமம். இன்ட்டு மிச்சம் எவ்வளோ இருக்குது? 50 குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடாக ஒரே ஈக்குவேஷனாக இப்படியே போட்டு அடிச்சிடலாம். 0 0 4 அடித்தோம்னா 3 5 20 5 அடித்தோனாக்கா 10 = 30 அப்படின்னு சொல்லி 30 ஆண்கள்னு ஒரே வரியிலேயே ஆன்சர் போடலாம். ஓகேவா? ஒன்று, ஒரு குழந்தை சீக்வல்ட்டு எத்தனை ஆண்கள்னு கண்டுபிடிச்சி போடணும். இல்லை அதை அப்படியே அடிக்காமல் இந்த 200/120 தலைகளாக போட்டு 50 ஆண்கள் அப்படின்னு சொல்லி மிச்சம் 50 குழந்தைகள் சாப்பிட்ற சாப்பாடுன்னு சொல்லி இந்த மாதிரி போடலாம். ஓகேவா? எது உங்களுக்கு புரிஞ்சுட்டு போட முடியுதோ அந்த மாதிரி போடுங்க. அடுத்த க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் பாருங்கள். 4 அடுத்தடுத்து உள்ள இரட்டை எண்களின் கூடுதல் 284 எனில் அந்த எண்களில் மிக சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தடுத்து இருக்கிற இரட்டை எண்களின் கூடுதல், அதாவது ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோமே, இதிலேருந்து அடுத்தடுத்த நம்பர் போகுது, இரட்டை எண்கள்னு வரணும். அப்போ எக்ஸோட அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? x+2 இருக்கும். அடுத்த நம்பர் x+4 இருக்கும். அடுத்த நம்பர் x+6 இருக்கும். இதுதான் அந்த 4 நம்பர். இதிலேயே மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த எக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸுக்கு மேலே 2 4 6 கூட்டினா தான் மற்ற நம்பரில் வரப்போகுது. மற்ற நம்பரை விட இந்த எக்ஸை தான் சின்னதாக இருக்க போகுது. ஓகேவா? இதில் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 4 எண்களையும் 4 அடுத்தடுத்த எண்களையும் கூடுதல் வந்து 284. அப்போ இந்த 4 நம்பரையும் கூட்டினா 284 வருதான். ஓகேவா? ப்ளஸ் இந்த 4 நம்பரையும் கூட்டினா அப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை எல்லாத்தையுமே கூட்டி கண்டுபிடிச்சிடலாமா? 1x 2x 3x 4x இருக்குது. 4x ப்ளஸ்
ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு, ஆறு ப்ளஸ் நாலு பத்து, பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டு, ஈக்குவல் டு 284. அப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 12 அந்த சைடு கழித்தல போனால் 284லேருந்து 12 கழிச்சாக்கா 2 7 2 274னு வரும். அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு இந்த வகுத்தலில் போனிச்சுனாக்கா 4 272 டிவைட் பை 4 அடிச்சோன்னா 1 நாள் 4, 6 நாளாக 24, மிச்சம் 3, 8 நாளாக 32னு வரும். அப்போது 68 அப்படின்றது தான் அந்த மிக சிறிய எண் எக்ஸ். ஆன்சர் ஏ. இதுவே அந்த எண்கள் எல்லாத்தையுமே காண்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதோட அப்படியே ரெண்டு ரெண்டாக கூட்டி 68 70 72 74 அப்படின்றது தான் அந்த 4 எண்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த 4 நம்பரை கூட்டினா தான் இந்த 284 வரும். இதில் மிக சிறிய எண் தான் கேட்குறான். சில நேரம் மிகப்பெரிய எண்ணனாக்கா எக்ஸோட 6 கூட்டி 74 அப்படின்னு சொல்லி ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிளான கணக்கு தான். இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். அடுத்து இந்த க்வெஸ்சன் பாருங்கள். ப்ளஸ் என்பது இன்ட்டு, இன்ட்டு என்பது மைனஸு, டிவிஷன் என்பது ப்ளஸ்ஸு, அந்த மைனஸ் என்பது டிவிஷன் எனில் அந்த 175 மைனஸ் 25 டிவிஷன் 5 ப்ளஸ் 20 இன்ட்டு 3 ப்ளஸ் 10 மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரீசனிங்காக கொடுத்துருக்காங்க, அந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும், இதுக்கு பதிலாக அதுன்னு ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் போர்ட் மாஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல்ஸ்னாக்கா வகுத்தல் பெருக்களை ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நாம் என்ன பண்ணோம், இந்த கணக்கை பார்த்தோன்னே பேப்பரில் எடுத்து எழுதும்போதே அந்த சிம்பிளை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். 175 இங்கே மைனஸ்னு இருக்கா, மைனஸ்னு வந்தால் என்ன சொல்லியிருக்காங்க, டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா. அப்போ இதில் டிவிஷன் அப்படின்னு சொல்லி 25 போட்டுக்கணும். அடுத்து ப்ராக்கெட்டில் டிவிஷன் வந்தாக்கா ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் 5, ப்ளஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், இன்ட்டு 20, இன்ட்டுக்கு பதிலாக மைனஸ் 3, ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மறுபடியும் இன்ட்டு 10 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இதை அப்படியே சால்வ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு வகுத்தல் தான் ஓர் 25 4 7 25 175 7 ப்ளஸ் 20 100 மைனஸ் 3 × 10 30 வரும். அப்போது 107 107 30 போனாக்கா 77 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா, அந்த போர்ட் மாஸ் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும், ஃபஸ்ட்டே அந்த சிம்பிள் எல்லாத்தையுமே மாற்றிடணும். ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிளான கணக்கு தான், சிம்பிளான ரீசனிங் கணக்கு. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். அடுத்து இந்த க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 10வது மற்றும் 18வது உறுப்புகள் முறையே 41 மற்றும் 73 எனில் 27வது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபி. ஏபியில் அந்த எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் ரெண்டு நம்பருக்குமே போட்டு அதை ஒரு ஈக்குவேஷனாக கண்டுபிடிச்சி சமன்பாடை சமன்படுத்தி ஏவையும் டிஏயும் கண்டுபிடிக்கணும். அதாவது டிஎன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10வது உறுப்பா, அப்போ டி டென்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 10 10 மைனஸ் 1 இன்ட்டு டி ஈக்குவல் டு 10வது உறுப்போட கூடுதல் முறை என்ன, 41. அடுத்து 18வது உறுப்பா டி 18 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 18 மைனஸ் 1 இன்ட்டு டி ஈக்குவல் டு 73, ரெண்டாவது கூடுதல். இது ரெண்டு தான் ஈக்குவேஷன், இதை அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். உள்ளே கழிச்சோன்னா ஏ ப்ளஸ் 10ல் 9னா 9 டி ஈக்குவல் டு 41, ஏ ப்ளஸ் 17 டி ஈக்குவல் டு 73. அப்படியே ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆக்கணும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ், இது மைனஸு மைனஸு மைனஸ் ஆக்கணும்னா அடித்தோனாக்கா 17 மைனஸ் 17லேருந்து 9 போனாக்கா மைனஸ் 8 டி ஈக்குவல் டு 73ல் 41 போனால் 2 3 மைனஸ் மைனஸ் இந்த சைடு மைனஸ் இந்த சைடு மைனஸு கேன்சல் ஆகிரும், 1 × 8 4 × 8 32 வரும். அப்போ டி வந்து 4, டி 4 தெரிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு ஏவை கண்டுபிடிச்சிடலாமா, அப்போ ஏ ப்ளஸ் 9 இன்ட்டு இந்த டிக்கு பதிலாக இந்த 4னு போட வேண்டியதான், 4 ஈக்குவல் டு 41. அப்படி போட்டோனாக்கா ஏ ப்ளஸ் 49 36 ஈக்குவல் டு 41. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன, 41லேருந்து 36 கழிச்சா 5னு வரும். அப்போ ஏ ஈக்குவல் டு 5, டி ஈக்குவல் டு 4னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு கேட்குறது என்ன, 27வது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானா, இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ டி 27 ஈக்குவல் டு ஏ என்ன, 5 ப்ளஸ் என் என்ன, 27வது உறுப்பா 27 மைனஸ் 1, டி வந்து 4. அப்படியே பெருக்கினா 4 5 ப்ளஸ் 26 பெருக்கல் 4னு வரும், 5 ப்ளஸ் 26 நாளால் பெருக்கினா 4 24 மிச்சம் 2 2 8 10னு வரும். அப்போ மொத்தம் 109 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா 27வது உறுப்பு.
ஓகேவா? இதை வேறு எந்த ஷார்ட்கட்லேயும் போட முடியாது, ப்ரொசீஜர் தான் ஒத்து வரும். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிட்டா போதும், ரெண்டு ஈக்குவேஷனை போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த க்வெஸ்சன், ஒரு அறையானது 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டவை எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? பரப்பளவு ரெண்டும் பார்த்தீங்கன்னா நீளம் அகலம்னு இருக்குது, அப்போ எல் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி வரணும். அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வகத்தின் பரப்பு, செவ்வகத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா? எல் இன்ட்டு பி. எல் இன்ட்டு பியில் ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டால் போதும். ஆனால் எப்படி கொடுத்துருக்கானா, 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் மீட்டர்லையும் கொடுத்து சென்டிமீட்டரையும் கொடுத்துருக்கான். ஆனால் ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ ஒன்று எல்லாத்தையுமே மீட்டரில் மாற்றணும், இல்லை சென்டிமீட்டரில் மாற்றினாக்கா சென்டிமீட்டரில் மாற்றி கணக்கை போட்டுட்டு கடைசியாக 100 அடித்து போடுற மாதிரி இருக்கும். நம்ம டேரெக்டாக மீட்டராலேயே மாற்றிடுவோமே. 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர்னாக்கா 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர்னா இதை எப்படி போடலாம், 5.4 மீட்டர்னு போடலாமா? ஏன்னா 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ 40 சென்டிமீட்டர்னா 5.4 மீட்டர்னு போடலாமா? இது வந்து நீளம், லென்த்து. அகலம் பிரெத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னாக்கா இது அப்படியே 4.5 மீட்டர்னு போடலாமா? இது ரெண்டுத்தையும் பெருக்கினாலே முடிஞ்சுது. 5.4 × 4.5 பெருக்கணுன்னாக்கா 24.3 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஏன்னா பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர், ஓகேவா? யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். 24.3னு வரும், வேணா பெருக்கி பார்த்துக்குங்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டு. இப்போ அடுத்த க்வெஸ்சன், அடுத்து இந்த க்வெஸ்சன் பாருங்கள். 10 மீட்டர் ஸ்கொயர் என்பது எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் அந்த ஸ்கேல் இது தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றணும். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர்னு தெரியும். ஒன்று என்ன பண்ணுவோம், மீட்டர் சென்டிமீட்டரை மாற்ற இதை 100 பெருக்கி 10 × 100 = 1000 அப்படின்னு சொல்லி போட்டால் தப்பாயிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணும் மீட்டர் ஸ்கொயர்லேருந்து. அப்போ 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர்னா 1 மீட்டர் ஸ்கொயர் = 100 × 100 சென்டிமீட்டர்னு வரும். அதாவது இதுவே பார்த்தீங்கன்னா 10,000 சென்டிமீட்டர்னு வரும். ஓகேவா? 4 0 1 மீட்டர் ஸ்கொயர் = 10,000 சென்டிமீட்டர். அப்போ 10 மீட்டர் ஸ்கொயர் என்ன? 10 மீட்டர் ஸ்கொயர் = இந்த 10,000 10 பெருக்க வேண்டியதான். 10,000 10,000 10 பெருக்குனாக்கா 100,000னு வரும். ஓகேவா? 100,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் 10 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஜஸ்ட் அந்த ஸ்கேல் பற்றி தெரிஞ்சாலே போதும். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான், 100,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? 100 மட்டும் பெருக்கி போட்டால் தப்பாயிரும், ஜஸ்ட் 1000 போட்டாலும் தப்பாயிரும். அதை கரெக்டாக 10,000 மாற்றி அதை 10 பெருக்கணும். இப்போ அடுத்த க்வெஸ்சன், கடைசி க்வெஸ்சன் பாருங்கள். அடுத்து இந்த க்வெஸ்சன் பாருங்கள். 2 உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2 மற்றும் அவற்றின் ஆரங்கள் முறையே 2:1 ஆகிய விகிதங்களில் இருப்பின் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? வால்யூம் கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன், 3D அளவுகள், 3D கணக்கு. உருளையோட அந்த கன அளவு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:1. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கனலோட ஃபார்முலா தெரியணும். கனலோட ஃபார்முலா என்ன? வால்யூம் ஈக்குவல்டு πr²h அப்படின்றது தான் உருளையோட கனளவு ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அளவு கொடுக்காம எல்லாமே ரேஷியோவில் கொடுத்துருக்கான். உயரங்கள் முறையே 1:2, அதாவது 2 உருளை இருக்குது. ஓகேவா? அதுக்கு 2 உருளை, அதோட உயரங்கள் முறையே h1:h2 தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:2. அதே மாதிரி ஆரங்கள் முறையே r1:r2 தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:1. நம்மக்கிட்ட v1:v2 கன அளவுகளின் விகிதம் தான் கேட்குறாங்க. v1:v2 தான் கேட்குறாங்க. அப்போ v1:v2னா v1/v2 போடலாமா? வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன? πr²h 1ன்றனால r1h1னு போட்டுக்குவோம். கீழே πr²h, இதில் பார்த்தீங்கன்னாக்கா r2h2 போட்டுக்க வேண்டியதான். பையும் ஒரே வேலையை தான், 3.14 வரப்போது அடிச்சிட வேண்டியதான். அப்போ r1²h1 r2²h2 போட்டு அதோட அமௌண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. இதில் பார்த்தீங்கன்னா r1 = 2, r2 = 1, h1 = 1, h2 = 2. இது அப்படியே போட வேண்டியதான். r1 பதிலாக என்ன பண்ணும், 2² × h1 என்ன? 1. அடுத்து r2 என்ன? 1² × h2 என்ன? 2. இது அப்படியே பெருக்க வேண்டியதான். 2 2 4 4 1 பெருக்கினாலும் 1 தான். 1 1 1 1 2 பெருக்குனா 2 வரும். அப்போ அடித்தோனாக்கா 1 2 2 4 வரும். அப்போ v1/v2 = 2/1, அதாவது 2:1 வரும். ஓகேவா? v1:v2. அப்போ ஆன்சர் என்ன? 2:1 அப்படின்றது தான் ஆன்சர் சி. ஓகேவா? இதுக்கு ஜஸ்ட்டு அந்த உருளையோட கன அளவு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும்.
அதோடய ரேஷியோ வச்சு அப்படியே ரேஷியோவே கொண்டாந்துடணும். சரியாக தனித்தனியாலாம் போட்டுகிட்டு இருக்கக்கூடாது, ஒரே மாதிரியே டிவிஷனில் போட்டு அப்படியே ரேஷியோவாக கொண்டாந்துட வேண்டியதான். ஓகேவா? இதான் பார்த்தீங்கன்னா அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்டால் அந்த 25 க்வெஸ்சன் எல்லா க்வெஸ்சனுக்குமே ஆன்சர் பார்த்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு எல்லாமே பார்ப்போம். நம்ம கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 8903022290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ரயில்வே எம்எஸ்சி எல்லாத்துக்குமான கிளாஸஸுமே போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.